நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ. இதன மத உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். இதுவரைக்கும் ராகு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி பார்த்தோம், மற்ற மாத பலன்கள் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஐப்பசி மாதம் மாத பலன், அதாவது 18ஆம் தேதி அக்டோபர் 2023 புதன்கிழமை மார்னிங் 1:55 நிகழக்கூடிய ஐப்பசி மாத பலன். சூரியன் கன்னியிலிருந்து துலாத்திற்கு போறார், அந்த டைம் போறார். அதுவும் இந்த அனுஷ நட்சத்திரத்துல சனி திசை, அனுஷ நட்சத்திரம் சனி திசை நடைபெறும் தெரியும். இது என்ன விசேஷம்? என்றென்றும் ஏற்றத்தையே நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களே, அன்பர்களே, இந்த ஐப்பசி மாதம் ரிம்மராசிக்கால நமக்கு எப்படி இருக்கும்? நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சார் கதை விடாதீங்க சார், ஒவ்வொரு மாசம் இப்படிதான் சொல்றீங்க. கரெக்ட், நான் ஒவ்வொரு மாசம் இப்படிதான் சொல்லுவேன், ஒவ்வொரு மாசமும் நல்லா நடக்கும். நான் ஏன் நல்லா இல்லைன்னு சொல்லணும்? வண்டி எடுக்கச்சவே இந்த வண்டி பஞ்சர் ஆகிடும் நம்ம நினைப்போமா? நினைக்க மாட்டோமே. இன்னைக்கு நான் ஆபீஸ் போறேன், ஜாலியா இருக்கேன், வீட்டுக்கு திரும்பி வரேன், என்ஜாய் பண்றேன், கிரிக்கெட் இருக்கு, டிவி பாக்குறேன், இப்படிதான் நினைப்போம். இல்ல நான் ஸ்டெப்ஸ்ல இறங்கச்சவே சுழிக்கிடுவேன் அப்படின்னு நினைப்போமா? நினைக்க மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். சில சங்கடங்கள் இருக்கலாம், இல்லைன்னு நான் இல்லை சொல்லல, அதனால அதையே நினைச்சிட்டு இருக்க வேண்டாமே. அதுவும் ரியலாவே, ஏன்னா நமக்கு லக்னாதிபதி அப்படின்னா செவ்வாய், சூரியன் சிம்மத்துக்கு அவன் மூன்று இருக்கார். நமக்கு 12, 11, 10 குடையவன், 10 குடைய சுக்கரன் இப்போ நம்ம கிட்ட இருக்கான், அதாவது சிம்மத்துல இருக்கான். சுக்கரன் சிம்மத்துல இருக்கிறது அப்படின்னு நம்ம வீட்டிலேயே சுக்கரன் உட்கார்ந்துருக்கான்னா நமக்கு பணம் வராமல் போயிடுமா? அதுவும் 9ஆம் வீட்டுல குரு, 9ஆம் வீடு அப்படிங்கிறது 1, 5, 9ங்கிறது நமக்கு தெரியும். அந்த 9ஆம் வீட்டுல குரு தனித்து விடப்படுறார். இது வரைக்கும் ராகுன்னு ஒண்ணு அப்படி பிடிச்சிருந்தது, பாம்பு கொச்சின்னு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட எந்த பிரச்சனையும் திடீர்னு ஒண்ணுமே இருக்காது சார். ஒரு காரியம் செய்யணும்னு நினைப்போம், திடீர்னு ஒரு குத்தல், ஒரு தலைவலி வரும், திடீர்னு யாராவது இதையே செய்யற அப்படி மாத்தி செய்ய அப்படின்வாங்க. திடீர்னு நம்ம ஒருத்தரை பாக்குறதுக்காக போவோம், அவர் போன் பண்ணி இல்ல நான் இப்ப இல்ல வீட்டுல இல்ல நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவார். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு நேரிடல் தரக்கூடியது நிறைய இருந்திருக்கும். இந்த ராகுக்கேது பயிற்சிக்கு அப்புறமா அது போயிடும். அது நான் ராகுக்கேது பயிற்சியிலே சொல்லிருக்கேன், எஸ்பெஷலி சிம்மராசிக்காரர்களுக்கு 90% இந்த ராகுக்கேது பயிற்சி என்பது ரிலீஃப் கொடுக்கக்கூடும் அப்படிங்கறத நான் தனியா காணொலியில் சொல்றேன். ராகுக்கேது பயிற்சியில எஸ்பெஷலி இந்த மாசம் அந்த ரிலீஃப் நம்மளுக்கு டக்குன்னு தெரியும். ராகுக்கேது பயிற்சி ரிலீஃப் சிம்மராசிக்காரர்களை நமக்கு நிச்சயமாக உணர்த்தக்கூடியதாக இருக்கும். சார் எங்கேயோ நடக்கிற பிளானட் இதெல்லாம் உணர்த்தக்கூடியதா இருக்குமா? அதுவும் ராகு நிழல் பிளானட் தான் அப்படின்னு சொல்றவங்க உண்டு. அதுக்கு உதாரணம் சொல்றேன், காலங்காத்தால ஏந்தம்னா நான் இதை முன்னாடியே சொல்லிருக்கேன், பிளானட்டரி பொசிஷன்ல தான் நம்ம கண்ணே விழிக்கிறோம், சூரியன் என்ற பிளானட் தான் நம்ம கண் விழிக்கிறோம். அந்த மாதிரி நீ 10,000 இல்ல 20,000 வாட்ஸ் பல்பு போட்டா கூட அந்த அளவுக்கு ஒரு ஒளியை நம்மளால தர முடியாது. அந்த ஒளியை கொடுப்பது சூரியன் என்ற ஒரு கிரகம், அந்த கிரகத்தை சுத்தி வருவது பூமி, சந்திரன், மற்ற கிரகங்கள் எல்லாம், அதனால அதனுடைய தாக்கம் நமக்கு இருக்கத்தான் செய்யும், இருக்கு, அதனோட சந்தேகமே இல்லை. அதை நாம தெரிஞ்சுக்கிறோம், சில பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ரொம்ப கௌரவதையா ஐப்பசி மாசம் மழை வரும்னு தெரிஞ்சு ரெயின் கோட் கையில எடுத்துட்டு போனா உண்டு, எனக்கு ரெயின் கோட்டே வேண்டாம் மழையில நனைஞ்சிட்டு வருவேன்னு சொன்னா நனைஞ்சிடுவாங்க. இது ஒரு சின்ன விஷயம். சரி இப்போ நடக்க போறது, இது நடக்க போறது, இதனால நீ ரெயின் கோட்டை கையில எடுத்துன்னு போ, அல்லது குடையை எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்றோம் இல்ல. இப்போ கேரளாவுக்கு போனா எல்லாரும் எந்த எப்ப மழை வரும்னு தெரியாது, வெயில் சுள்ளுன்னு அடிக்கும், அதனால குடையை எடுத்துன்னு போவாங்க. எப்பயுமே தற்காத்துக் கொள்வது அதுதானே செய்து இந்த ஜாதகங்கள். அதுவும் இந்த மாசம் நமக்கு துலாஸ்தானம் விசேஷமான மாசம், அடுத்தது சரஸ்வதி பூஜை விஜயதசமி ரொம்ப ரொம்ப விசேஷம். என்ன விசேஷம் சார், ஒவ்வொரு தடவும் தான் சரஸ்வதி பூஜை விஜயதசமி வருது, ஆனால் இந்த மாசம் இந்த வருடம் விசேஷம். அதை நான் தனியா காணொலி போட்டிருக்கேன் சரஸ்வதி பூஜை விஜயதசமிக்கு. என்ன ரீசன்னா திங்கட்கிழமை நவமி, திங்கட்கிழமை நவமி மகாலட்சுமி பிறந்த தினம். அந்த சந்தர்ப்பத்திலே நாம் செய்யக்கூடிய பூஜைகள் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது தீபாவளி லக்ஷ்மி குபேர பூஜை, தீபாவளி வரக்கூடியது, அதாவது எப்பயும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அதுவும் நமக்கு சுக்கரன் நம்ம கூடயே இருக்கார், அதனால நமக்கு நல்ல மகிழ்ச்சி. 7ஆம் வீட்டுல சனி இருக்கார், 7ஆம் வீட்டுல சனி தான் சொந்த வீட்டுல உட்கார்ந்துருக்கார், அது பிளஸ் பாயிண்ட். சனீஸ்வரனா இருந்தாலுமே சொந்த வீட்டுல உட்கார்ந்து சுக்கரனால் பார்க்கப்படும் சனி அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள உறவு ஜம்முன்னு இருக்கு. இது வரைக்கும் இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் தவிர்த்து சாதாரணமாக நல்ல உறவை வளர்க்கக்கூடியதாக இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களாக நமக்கு வந்திருக்கிறது. அடுத்தது பிசினஸ்,
பிசினஸ் அப்படிங்கிறது 10ஆம் வீட்டில் குரு, 9ஆம் வீட்டில் குரு, 7, 8 8ஆம் வீட்டிற்கு ராகு போறார். அதனால பிசினஸ் நல்லா இருக்கும். 8ஆம் வீட்டிற்கு ராகு தனியா இருக்கிறதுனால நமக்கு ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது பிசினஸ் பண்ணினாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்றது இது வரைக்கும் நமக்கு நம்மளே தேடி வருவாங்க. நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ நமக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸோ நம்ம பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு தேடி வருவாங்க. அதே மாதிரி நமக்கு தெரியாத ஒருத்தர் யாருமே நம்ம கிட்ட வந்து எதையும் கேட்க மாட்டாங்க. இப்போ வழிகாட்டுறதுக்கு நம்ம போறோம், ஒரு ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல வழிகாட்டுறதுக்கு அப்படின்னு திடீர்னு நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். யாரோ ஒருத்தர் வந்து நம்ம இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்போம். அந்த இடத்துல கிளீனா அங்கே தான் சார் நான் வரேன், என் பின்னாடியே வாங்க அப்படின்னு வண்டி எடுத்துட்டு போய் நமக்கு வழிகாட்டுவார். அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிசினஸ்ன்னு போறோம், ஒரு டீலிங் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு அறிவுறுத்தக்கூடியதாக அறிவுறுத்தக்கூடியதாக அந்த விஷயம் அமைஞ்சிருக்கும். எல்லாம் சின்ன விஷயங்கள் தான் பார்க்கறதுக்கு, சின்ன ஸ்மால் திங்ஸ் மேக் பிக் டிஃபரன்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள். ஆனாலும் நம்ம சில இடத்துல ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா 8ஆம் வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய ராகு நமக்கு இடுப்பு வலி, இந்த ஷோல்டர் பெயின், கேது சிம்மத்திலேருந்து 2ல் 3ஆம் வீட்டில் இருக்கார், 2ஆம் வீட்டுக்கு வரார், இந்த ஷோல்டர் பெயின் தூக்கக்கூடியதாக, அதனால் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக சில சந்தர்ப்பங்கள்ல இருக்கும். அது தவிர 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார், அதனால நமக்கு தலைவலிகள், அந்த இரிட்டேஷன்ஸ், வாயு சம்பந்தப்பட்ட வலி, அதனால் இதெல்லாம் இந்த வலிகள் கொடுக்கக்கூடியதாக, அதனால் வரக்கூடிய செலவினங்கள் அதிகமானதாக இருக்கும். இதையும் நம்ம பார்த்துக்கு தான் பார்த்துக்கணும். இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட், 9ஆம் வீட்டில் குரு இருக்கார், குரு 7ஆம் பார்வையாக நம்முடைய 3ஆம் வீட்டை பார்க்கிறார், 5ஆம் பார்வையாக சிம்மத்தையும் பார்க்கிறார். குருவினுடைய பார்வை கோடி நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் நம்ம நினைச்சது வீடு வாங்கணும்னாலும் வீடு மாறணும், என்னால வீடு வாங்க முடியாது சார், நான் வீடு நல்ல வீடு மாறணும், சிங்கிள் பெட்ரூம் ஃபிளாட்ல இருந்து டபுள் பெட்ரூம் ஃபிளாட் போகணும், நிச்சயமாக நடக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் தந்து நம்மை மேன்மைப்படுத்தக்கூடியதாகத்தான் இந்த ஐப்பசி மாதம் சிம்மராசிக்கால நமக்கு அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.